శ్రీమాన్ వెంకటనాభార్యకేసరి போன ஸ்லோகத்துல பொதுவா இந்த அதிகரணத்தினுடைய சாரத்தை பார்த்துட்டோம். அதாவது சமதமாதிகள், வெளியந்திரியம், உள்ளேந்திரியம், இதையெல்லாம் அடக்கிறது, அடக்கி அதுக்கப்புறம் பிரம்ம வித்யா அனுஷ்டிச்சு மோட்சத்தை அடையணும். இது வந்து யாருக்கு, விரசனுக்கு உண்டா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு கிரகசனுக்கு வராது, கிரகசனுக்கு வராது அப்படின்னு பூர்வபக்ஷி. ஏன்னாக்கா அவன் நிறைய யாகங்கள் எல்லாம் பண்ணணும், அதெல்லாம் முடியாது அப்படின்னா அவன் கேள்வி கேட்டுட்டு அதற்கு பதிலாக கிடையாது. அப்ப சன்னியாசிகள் கூட பிக்ஷாச்சரணம் பண்ணணும், திருதண்டத்தை பிடிச்சுக்கணும், அந்த இதை பிடிச்சுக்கணும், கமண்டொழுவ எத்தனையோ அவளுக்கு காரியம் இருக்கு. அந்த காரியங்கள்லாம் அவன் என்ன பண்ணுவா, அவளுக்கு தான் இந்திரிய நிகிரகம் கிடையாது. அப்ப அவளுக்கும் வரலன்னு சொல்ல முடியாது, ஆயிடும் இல்லை. அவையெல்லாம் விதிக்கப்பட்டது அப்படின்னா யாகங்கள்லாம் கூட விதிக்கப்பட்டது. லௌகிக விஷயங்கள்ல தான் இந்திரியங்கள்லாம் அடக்கணும், அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் எல்லா கிரகஸ்தனோ பிரம்மச்சாரியோ வானப்பிரஸ்தனோ சன்னியாசியோ எல்லா ஆசிரமத்துக்காரர்களுக்கும் உண்டு. அதனால அவாவாருடைய வர்ணாசிரம தர்மங்களை அனுப்பிக்கணும், அதுல சமதமாதிகளும் ஒன்று. எல்லாருமே இந்திரியத்தை அடக்கிறதுன்றது நமக்கு சுரூபந்தான், கிரகத்தாருக்கும் உண்டு அப்படின்றத நேற்று ஸ்லோகத்துல தெரிவிச்சுட்டோம். இப்போ அடுத்த பேர்ல என்னன்னா, தேசியன் வந்து அழகான ஒரு விஷயம் தாக்கிற இது எப்படி அப்படின்னாக்கா, பொதுவா நம்ம எல்லாம் வந்து அபராதிகளா தான் இருக்கும். அபராதிகள் ஏன் பண்றோம், அபராதத்தை எப்படி பண்றோம், நம்ம இந்திரிய நிக்கிரகம் இல்லை. இந்திரிய நிக்கிரகம் இல்லாததுனாலதான் நிறைய தப்பு பண்ணிட்டே இருக்கும். காற்றால இருந்து காற்று தூங்குற பர்ஜன்தோம், தூக்கத்திலையும் தப்பு பண்றோம். எல்லாமே இந்திரிய நிக்கிரகம் இல்லாததுனாலதான். இந்திரிய நிக்கிரகம் சரியா இருந்ததுன்னாக்கா எந்த தப்பும் நம்ம பண்ண மாட்டோம். நம்ம எல்லாம் பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் தெரிவிச்சிருக்கோம். அந்த மகான்கள்லாம் எப்படி எப்படி இருந்தா, அவெல்லாம் அனாயாசமா பேசுறது கிடையாது. அவெல்லாம் நேற்றுலாம் நிறைய பண்ணோம். எப்படிலாம் இருந்துட்டு இருந்தா அந்த மகான்கள் அவளை மாதிரி நம்மளும் இருக்கணும், அந்த மாதிரி இந்திரிய நிகிரகம் பண்ணணும். ஆனால் அது பண்ணல, பண்ணாதனால நிறைய தப்பு பண்ணிட்டு இருக்கோம். நிறைய தப்பு பண்ணவே என்ன இருக்கு அப்படின்னா, பகவான் கிட்ட அபராதத்தை பண்ணவனா ஆயிடும். பெருமாள்கிட்ட அபராதம் பண்ணினோம்னாக்கா அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு பிராயசித்தாரியும் பண்ணிக்கணும். பிராயசித்தங்கள் பண்ணாக்கா பகவானுக்கு திருப்தி உண்டாயிடும், பிரீதி உண்டாயிடும். அது மட்டும் இல்ல, வெறும் பிராயசித்தம் பண்ணிட்டே தப்பு பண்ணிட கூடாது, இதான் சுவாரஸ்யம். பிராயசித்தம் பண்ணிட்டே தப்பு பண்ணக்கூடாது, தப்பு பண்ணாம பிராயசித்தமே பண்ணிட்டே இருக்கக்கூடாது. பிராயசித்தம் முக்கியம்தான் முடிச்சுட்டான்னாக்கா அவ்வளவுதான், சித்த மனஸ்கனாக பெருமாளை ஆராதிக்கணும். இத லோக திருஷ்டமான ஒரு உதாரணத்தை எடுத்து சுவாமி சாய்க்கிறார். எனக்கு சமதவாதிகள் முக்கியன்றதுக்கு, ஒரு ராஜா இருக்கான், அந்த ராஜாவுக்கு நாம எப்படி இருக்கோம் அப்படின்னா, எவ்வளவோ தப்பு பண்றவனா நாம இருப்போம், எவ்வளவோ நாம தப்பு பண்றவனா இருப்போம். ராஜா கிட்ட ஒருத்தன் அபிசாரப்பட்டவனா ராஜா என்ன பண்ணுவோம், கோபப்பட்டு நம்ம பேர்ல நிக்கிறோம் சிக்ஷை பண்ண பார்ப்போம். அந்த சிக்ஷை விழுந்ததுன்னாக்கா நம்மளால ஜீவிக்க முடியாதுன்னு போயிடும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ராஜா இருக்கானே அவனை சாந்தப்படுத்தணும், அவனுக்கு கோபம் இல்லாம லோகத்துல சொன்ன பிரகாரம் அவனுக்கு எது எது பிரீத்தியோ அனுகூலமா எது இருக்குமோ அவனுக்கு அதையே பண்ணணும். அதையே பண்ணினோம்னாக்கா
அதுவும் அவளுக்கு அருகதை. எனக்கு எது முடியுமோ அதுதான் நான் பண்ண முடியும். என்னால் அவனை ஒரு அவனுக்கு பிரீதியை பண்ணதுக்கு நான் பார்ப்பேன். உங்களால் அவனை பிரீதியை நீங்க பண்ண வைங்க. இந்த மாதிரி அவாவா என்ன பண்றாங்கக்கா, அந்த ராஜா அவனுடைய கோபத்தை போக்கடிக்கணும். போக்கடிக்கணும்னாக்கா அவங்க பேர் சேவிக்கலாம், அவனை கை கூப்பலாம், அவனுக்கு ராஜ்யத்துக்கு வேண்டிய நல்லதெல்லாம் பண்ணலாம், யுத்தத்துல உபகாரம் பண்ணலாம், திரவியங்களை போய் கொடுக்கலாம். நமக்கு என்னென்ன சக்தி இருக்கோ அந்த உபாயங்களை எல்லாத்தையும் பண்ணலாம். அப்படி படிப்படியாக நம்ம பண்ணி வந்தோம்னாக்கா அந்த ராஜாவுக்கும் படிப்படியாக கோபம் படும். அப்படி அவனுடைய அப்பிரீதிய போக்குறிச்சுட்டோம்னாக்கா அப்ப என்ன ஆகும், நிரந்தரமா அவனுக்கு சேவை பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். அவன் பக்கத்திலேயே இருக்கலாம், அவனுக்கு தேவையானதெல்லாம் பண்ணலாம். ராஜாவும் நம்ம கிட்ட பிரீதியாக்குவான், சிக்ஷிக்க மாட்டான். இது லோக சித்தமான உதாரணங்கள். இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் அப்படித்தான் இருக்கு. யாருமே ஒரு ஆச்சாரியத்தை நம்ம தப்பு பண்ணிட்டு வந்தாக்கா நாலாடு சேவிச்சிடணும், அல்லது ஆச்சாரியர் போறோன்ற பரியந்தம் விழுந்து விழுந்து சேவிச்சிடணும். அப்படி சேவிச்சுக்கோன்னா போறோம், அவ சர்வாத்தனா அனுகிரகிச்சுடுவா. இதுதான் விசேஷம். நேற்றுதான் கீதா பாஷத்து ஒரு விஷயம் சொன்னேன். பெருமாளுக்கு ஆசிரித வாசல்யக்க ஜலதியின் பேரு, ஆசிரித வாசல்ய ஜலதியா இருக்கானோ, யாரு தன்னை ஆசிரியிக்கிறாளோ அவகிட்ட வாசல்யத்தை சமுத்திர மாதிரி குற்றான் அவன். அப்படிப்பட்டவன் எம்பெருமான். ஆனா சில அதனால அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, அந்த பகவான் நம்ம என்ன தப்பு பண்ணாலும் சரி, நம்ம என்ன தப்பு பண்ணாலும் அவன் நம்ம கிட்ட கோச்சிக்க மாட்டான். நம்ம ஆசிரியச்சுக்கோ, ஆசிரியச்சுக்கவே அவனுக்கு கோபமே வராது. என்ன அர்த்தம், நம்ம தப்ப வந்து திரும்ப கூட பார்க்க மாட்டான். நல்லதையே பார்ப்பான். சதம பியபகாரானாம் நஸ்மரத் ஆத்மவத்தையா கதஞ்சித் உபகாரேன கிருதேனைக்கேன துஷ்யதி. இது ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்துல ஸ்ரீராமனை பத்தி வால்மீகி சகிக்கிற விஷயம். சதமபி அபகாரானாம், நூறு அபகாரம் பண்ணா கூட அவன்தான் நம்மளெல்லாம் குழந்தையா பார்க்கறான். நமக்கெல்லாம் ஆத்மா அவன் தானே. என் கண்ணு என் கை குத்திரும் என் விரல், அதுக்காக நீ என் விரல் நான் வெட்டி போட்டு வேண்டாம். அந்த மாதிரி எந்தனை வாங்கிட்டு நாம ஏதாவது அபசாரப்பட்டா கூட அவன் அபகாரானாம் ந ஸ்மரதி, நினைச்சு பார்க்க மாட்டான். ஆனால் கதஞ்சது உபகாரம், ஏதாவது ஒரு உபகாரம் அதை பண்ணினா போடணுமா, கிருதேனைக்கேன துஷ்யதி, அதனாலேயே அவனுக்கு ஆனந்தம் வந்துடும், திருப்தி வந்துடும். அந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கானா அவன். அதனால என்னாச்சு, நாமும் என்ன தப்பு பண்ணாலும் சரி, பகவான் என்ன பண்ணுவோம்னாக்கா குன்றனையை குற்றம் செய்யணும் குணங்கொள்ளும். நம்ம மன அளவுக்கு தப்பு பண்ணியிருந்தா கூட சரி, அந்த தப்ப பார்க்காம வந்துருவான். பராங்குமனாக பராங்குமனாக இருப்பான். அப்படின்னா என்ன பண்ணுவான்னா குணத்தை உண்டி பார்ப்பான், தோஷங்களை விட்டுடுவான், தோஷங்களை விட்டுடுவான். இது பகவானுடைய சுரூபம். ஆசிரித வாத்சல்ய ஜனதே அப்படிங்கிற சுவாமி இந்திரமான அதுக்கு அர்த்தம் அப்படி பண்ற பாஷை சுவாமி தேசியம் பார்த்துருக்கீங்க. அதே சில நீச்ச புருஷா இருக்க பாருங்க, யாரும் நம்மளை ஆசிரியிருக்கிறாளோ அவன் மேல தப்பிச்சுட்டே இருப்பார். இது அசத்து, இது என்ன தெரியும், இது எப்படிப்பட்டது, அப்படிப்பட்டே இருப்பார். என்னைக்கும் என்னை ஆசிரியச்சவனை நான் கடி கொடுக்க கூடாது. அவளுக்கு என்னால அவனுக்கு நான் உபகாரம் பண்ணலாமே தவிர்த்து, உபகாரம் பண்ணலாமே தவிர்த்து நான் யாருக்கும் அவளை காட்டி கொடுக்க கூடாது. அந்த மாதிரி நீச்சா இல்ல இருப்பா. ஆனால் எந்திரமான் அப்படி இருக்க மாட்டான், அப்படி இருக்கவே மாட்டான். அதனால என்ன பண்ணணும், ஒரு ராஜாவை எப்படிக்கமாக நம்ம வேணாலும் கோவப்பட்டான்னாக்கா, நம்ம தப்பு பண்ணியிருந்தோம்னாக்கா நமக்கு தப்பு தெரியறது,
நிறைய நாம தப்பு பண்ணிருக்கோம். அந்த தப்பு தெரியறது எங்கோ அந்த தப்ப வந்து மறக்க வைக்கணும் ராஜாவை, ராஜா மறந்துடணும். அதனால நான் அப்படின்னு என்ன பண்ணணும், அவனை சாந்தம் அடைய வைக்கணும், அவனை பிரீத்தி அடைய வைக்கணும். அதுக்கு நமக்கு தெரிஞ்ச உபாயங்கள், அந்த உபாயங்கள் எல்லாம் நமக்கு எது முடியுமோ அது அவளுக்கு தகுந்த உபாயத்தை அதை அனுஷ்டிச்சு கிரமமாக அவனுடைய கோபத்தை தோக்கடிச்சிடணும். அதன் பிறகு அவனுடைய சேவைய லோகத்தில் அடைஞ்சிடுவார். இது லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி நாமெல்லாம் என்ன பண்ண தெரியுமா, நமக்கு எதுவும் பாதி பெருமாள்கிட்ட நம்ம உபசாரப்பட்டுட்டே இருக்கோம், நிறைய தப்பு பண்றோம். ஆனாலும் கூட பகவான் என்ன சொல்றோம், நீ எவ்வளவு தப்பு பண்ணாலும் சரி, அப்படியே சுந்தராச்சார அவன் தப்பு பண்ணணும்னா இருந்தா கூட சரி, முதலாத்தியாயத்தில் சாக்கிச்சு சொல்றேன், அவன் வந்து தப்பு பண்ணணும்னா இருந்தாலும் சரி, அவனை நான் ஏத்துப்பேன். போகோயத்து விதஸ்தியா சதாவேதம் அகரஹிதம் ஸ்ரீராமன் சொல்றது, கீதையிலே பெருமாள் சொல்றேன். அப்படியே சுந்தராச்சார அவன் தப்பு பண்ணா தப்பான ஆச்சாரங்களை பண்ணியிருந்தா கூட சரி, ஆனால் அவன் வந்து அனந்த பாத் எங்கிட்ட பரமபக்தியோட இருக்கும். அப்படி இருந்தான்னா அவனை நான் ஏத்துப்பேன். அவனை ஏத்துண்டு அந்த பக்தி மகிமையினாலேயே அவனுடைய தோஷம் எல்லாம் போயிடும் அப்படின்னு பெருமாள் கீதை நினைக்கிறார். அதனாலதான் நம்ம என்ன பண்ணணுமா, நிறைய தப்பு பண்றோம், தப்பு பண்ணினாலும் நாம என்ன பண்ணணும், பெருமாள்கிட்ட சரணடை செய்யணும். ராமஸ்வராதி சக்கரவர்த்தி கருணே தந்த குணேடு சாரோகமி அதற்கா தெரியும் சொல்றேன். மூணு சக்கரவர்த்திகள், பெருமாள் ஒரு சக்கரவர்த்தி, இந்த தயாதேவி குணங்களுக்கு சக்கரவர்த்தி. சுவாமி தேசிகனோ நம்மளோ, நாம தேசிகன் இல்லை, நம்ம கோதரம் சொல்றது, நாமளோ எப்படி அபராதங்களுக்கு எல்லாம் சக்கரவர்த்தி. மூணு சக்கரவர்த்திகள், ஒரு சக்கரவர்த்தி நேரம் போய் காலில் வர மாட்டான், அவனுக்கு நடுவில் ஏஜென்ட் வேணும், பிரதிநிதி, என்ன கோதரம் பண்ணி பேசிட்டு வா, நான் அப்பா காலில் வரேன். அது மாதிரி இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, இந்த பாப்பி வந்து தயாதேவிட்ட பிரார்த்திக்கிறான், நீ போய் என்ன, நானும் ஒரு சக்கரவர்த்தி அவனும் ஒரு சக்கரவர்த்தி, நான் நேர காலில் வந்தா என் கௌரவம் என்ன, அதனால நீ சக்கரவர்த்தி, நீ போய் எனக்கு போகணும் அவங்ககிட்ட பேசி என்னை சேர்த்து விட்டுரு அப்படின்றது. அதனால சுயன் விஷசீரேச பதா திருவேணுடைய திருவடித்தாமல் சேர்த்து வைக்கிறது, அந்த காரியத்தை எனக்கு பண்ணிடும் அப்படிங்கிற இதான். நம்ம தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, என்ன அர்த்தம் அப்படின்னா, இது நான் தப்பு தான் பண்றேன் எனக்கு தெரியாது, ஆனாலும் நான் சரணம் அடைகிறேன். அப்ப சரணம் அடைஞ்சிட்டா உன் தயை இருக்கே திருவேணு தயை, அந்த தயையானது என்ன ரட்சிச்சிடும், அதற்கு போறும் உன் தயை என்னை ரட்சிச்சிடும். அதனால நான் வந்து எவ்வளவு தப்பு பண்ணியிருந்தாலும் இது உபாதேயம், இது அனுபாதேயம் அப்படின்னுட்டு சாஸ்திர சித்தமான விஷயங்கள், அதனையும் அவாவாளுக்கு அந்தந்த அதிகாரிக்கு ஏத்ததான பிரிக்கப்பட்டவைகள். ஒரு பிராமணன் என்ன பண்ணணும், க்ஷத்திரியன் என்ன பண்ணணும், வைசியன் என்ன பண்ணணும், பிராமணன்ல பிரம்மச்சாரி என்ன பண்ணணும், கிரகஸ்தன் என்ன பண்ணணும், சன்னியாசி என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒவ்வொரு வர்ணங்கள், ஒவ்வொரு வர்ணங்களுடைய ஆசிரமங்கள், அவைகளுக்கெல்லாம் விதிக்கப்பட்டது, விதிக்கப்பட்ட ஆச்சாரங்கள், அனுஷ்டானங்கள், பிராயசித்தங்கள், திருமாவை பிரீத்தி பண்றதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணணும். எனக்கு விதிக்கப்பட்டதா நான் பண்ண முடியும், சன்னியாசிக்கு விதிக்கப்பட்டதுதான் அவன் பண்ண முடியும், பிரம்மச்சாரிக்கு விதிக்கப்பட்டதுதான் அவன் பண்ண முடியும். அதனால அந்த மாதிரி பண்ணுங்க, இப்படி பண்றதுதான் நமக்கு நல்லதை கொடுக்கும். அது எப்படிப்பட்ட நல்லது தெரியுமா, பகவானுடைய பிரீதியை நம்ம சம்பாதிக்கணும், பகவான் பிரசன்னன நம்ம பிரீதியை சம்பாதிச்சுக்கணும், அவனுடைய பிரசோதம் நமக்கு கிடைக்கணும். அந்த பிரசோதம் எப்படிப்பட்டது, தடையே இல்லாதது,
அதுக்கு பிரதிபந்தம் எதுவுமே இருக்காது. ஒன்றும் தடையே இல்லாத பிரதிபந்தம், பிரதிபந்தம் இல்லாத ஒரு பிரசாதம், அதை நாம் அடையணும். இவ்வளவு தப்பு பண்றீங்களே, நாம் எப்படி அவங்ககிட்ட போய் பேச முடியும்? ஒரு சின்ன தப்பு பண்ணாலே சங்கோஜமா இருக்கிறது பேசுறதுக்கு, வெக்கமா இருக்கு. நாமளோ கொஞ்ச கொஞ்ச தப்பு பண்ணல. அகமஸ்தபராதானாம் ஆலய அகிஞ்சன அகதஹி அப்படிங்கிற மகான்கள், ஆலயங்கள் அபராதங்களுக்கெல்லாம் நான் தான் ஆலயமாக்கேன், இருக்கிறவே நான் தான். அபராத சகஸ்தபாஜனம் எத்தனை ஸ்லோகங்கள், எவ்வளோ அழகம் இருக்கா சுவாமி, சுவாமி ஜெயிக்கிறேன். இதில் வந்து சொல்லச்ச ஜாகன்னாதிதான் அபராத வர்க்கான் சுவாமிந்தையா கிமபி வத்துமான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த ஸ்லோகம் அவ்யாஜவத்தல ததாபி நிரங்குஷம் மாம் வாத்சல்யமேவ பவதோ முகரீகரோதி. நானு அனாதியா எவ்வளவு பண்ணிருக்கேன், ஒரு ஜென்மாவா ரெண்டு ஜென்மாவா கோடி கோடி ஜென்மாக்கள், அந்த ஜென்மாக்கள்ல நான் எவ்வளவு பாவம் பண்றேன், எத்தனை அபராதங்கள் உங்ககிட்ட பண்றேன், அதனால தெரிஞ்சுட்டு இருக்கேன். அதனால சுவாமி, சுவாமின்னா நடத்தம் பரத்தம் எங்கேயோ இருக்கிறேன். அதனால கிழமை ஒத்தம் அகம்ன சக்தா, எனக்கு எல்லாருக்கும் நீ சுவாமி, பரத்தம் உத்கிருஷ்டமானவன் எங்கேயோ இருக்கிறவன். அப்படிப்பட்ட உங்ககிட்ட என்னால ஒன்றும் பேச முடியல, ஆனாலும் அறியாத வஸ்தல நீ காரணம் இல்லாமலே எங்ககிட்டலாம் வாஸ்தல்யத்தோடு இருக்கிய. ததாவன் இரங்குஷம் தான், நீ அறியாத வஸ்தலன், யாருமே இல்லாமல் நீ வஸ்தலனால் சேர்ந்தோ, அதனாலேயே நிரங்குஷம் தான், ஒண்ணுமே இல்லாதவன். அப்படிப்பட்ட என்ன உன்னுடைய வாத்சல்யம், வாத்சல்யமே பவத்தோ முகரி கரோதி. எவ்வளவு தப்பு பண்ணாலும் சரி, முதல்ல பேசுறதுக்கே பயந்தேன், நீ வசலன்னு தெரிஞ்சிருந்தேன். அதனால என்ன தெரியுமா, நீ கூட என்ன பேச இருக்கல, உன்னுடைய வாசல்யம் இருக்கே, அந்த வாசல்யம் தான் என்ன பேச இருக்கு. அப்படியானா எம்பரமாவுடைய வாசல்யம் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு வசந்தது. இந்த சுவாமி என்ன நிருபதி சுகர்தா அப்படிங்கிற நம்ம நம்ம லோகத்திலாம் இப்ப பார்க்கணும், எனக்கு எத்தனையோ மித்ரால் இருக்கா, நல்ல சிநேகிதா இருக்கு. சில சமயம் அவளே என்ன என்ன பண்ணுவாள் எனக்கு தெரியாது, ஏதோ காரணார்த்தமா எனக்கு அவள்லாம் சிநேகிதா, நான் அவளுக்கு சிநேகிதா, அவ எனக்கு நல்லது பண்ணாலும் நான் கெடுதல் பண்ணலாம். ஏன்னா லோகம் நீச்சமானது, அவளுடைய கர்மா நீச்சமான கர்மாக்கள், அதனால எத்தனையோ தப்பு பண்ணணும். அதனால நமக்கு இங்க இருக்கிற சிநேகிதா இருக்கே ஸ்நேகங்கள்லாம் அதெல்லாம் ஏதோ உபாதியிட்டு வர்றது. ஆனா எந்தவன் இருக்கானே அவனுடைய ஸ்னேகம் இருக்கே சுகத்து, அதாவது சௌஹார்த்தத்தோட கூடினவன், அவன் எப்படிப்பட்ட சுகத்து நமக்கு நிருபதி, ஒரு உபாதியாக ஏதோ காரணமே இல்லை. பெருமாள் தெரியும் என் உடம்பாச்சு, என் குழந்தைகளாச்சு, என் குழந்தைகளை போய் நான் வந்து இதா பண்ணலாமா, அதனால எப்பொழுதும் அசல்யமா சௌஹார்த்தத்தோட இருப்பான். ஏன் அப்படின்னா அவன் வந்து ஸ்ரீதரன், பிராட்டியை தரிச்சுட்டு இருக்கான் வருஷத்துல, பிராட்டியை காட்டில வசதி யாரு அது பகவத்கீதையில பாஷ்யத்துல முதல்ல மங்களஸ்லோகம் ஆனந்தார் பத்தி, அது முடிஞ்ச அடுத்த பிரதீக ஆரம்பி தான் ஸ்ரீஹ்பதிஹி அப்படின்னு ஸ்ரீயான்னு ஆரம்பிச்சுட்டார். நம்ம ஆச்சாரியெல்லாம் பிராட்டியை சொல்றதுன்னு ரொம்ப பிடிக்கும், பிராட்டியை கொண்டாடுவா ஆச்சாரியா, அவ்வளவு வசந்த எண்ணம் பிராட்டி நக்கா, பிராட்டி அப்படி கொண்டாடுவா நம்ம ஆச்சாரியருக்கு. அதனால இவன் வந்து பிராட்டியை தரிச்சுட்டு இருக்கான் எப்பொழுதும், தத்வக்ஷஸ்தல நித்தியவாச ரசிக்காம் தக்ஷாந்தி சந்தர்ப்பினி, அவருடைய வருஷஸ்திரத்துல நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்காவோ, அகல்கள் நெருங்கி பண்ற அடல்மேல் மக்கள் இருப்பா, அப்படி இருந்துட்டு இருக்காவோ,
அப்படிப்பட்ட திராட்டி அவன் எதுக்கு அப்படி இருந்துட்டு இருக்கா? சாந்தி சம்பந்தி. அவனுக்கு நம்ம பேர்ல க்ஷம பொறுமை அதிகமா இருக்கணுமா? குழந்தைகள் தப்பு பண்ணிட்டே இருந்தது படிச்சுட்டு என்ன வெய்வு நாம அவன் ரசவு கூட வரக்கூடாதா? ரசவு கூட வரக்கூடாதா? விஷயமா திராவிட ஒரு ஸ்லோகம் இருக்கும், கஜம் வா வீக்ஷ சிம்மம் வா வியாக்ரம் வா திவராணனா நாஹாரயதி சந்திராசம் பாஹு ராமஸ்ய சந்திரிதா. யானையை பார்த்தோ, புலியை பார்த்தோ, சிங்கத்தை பார்த்தோ, இந்த அழகான சீதா பிராட்டி பயப்படவே இல்லையா? ஏன்னா ராமனுடைய திருக்கைகளை பிடிச்சுன்னு தருவீங்களோ, புஜங்களை பிடிச்சுங்க, அதனால அவளுக்கு பயப்படல. இது அர்த்தம். எல்லாரும் என்ன சொல்லுவா? புலி தன்னா கொண்டு போடுமோ, சிங்கம் தன்னை கொண்டு போடுமோ, யானை மிதிச்சு விடுமோ, அப்படி இப்படின்னுட்டு பயம் தான் படித்த அவளுக்கு. இது பொதுவாக அர்த்தம் சொல்லுவான். தேவன் வேண்டவன் அதை சொல்லலையா? ரொம்ப அழகா அர்த்தம் பண்றது தேவன் வேண்டவன். இது வந்து பாதுகாப்பு வியாக்கியானத்துல பார்த்திருக்கார். தேவன் வேண்டவன் பெருமாள் க்ஷத்திரியர், அவர் வனத்துல வந்துட்டார், அங்க வந்து வேட்டையாடுற அப்ப சிம்மம் போய் இதெல்லாம் வேட்டையாட பார்க்கச்ச அம்ப எடுத்து மனசுல கோத்து அடிக்க பார்க்கிறார். அப்போ திராடிக்கு கஷ்டமா போயிட்டான். ஹே ராமா, நீ யாரு? சர்வலோக சரண்யன், சர்வலோக பிதா. நீனா எல்லாருக்கும் பிதா. பிதான்னா என்ன அர்த்தம்? சுவாமி தேசியம் சேர்க்கிறார் சோத்திரோத்திர பாஷ்யத்துல, பிதா ரக்ஷகா அப்படின்றார். ரக்ஷகன் நீயா சர்வலோக பிதா? இதையெல்லாம் நம்ம குழந்தைகள் தானே, நம்ம குழந்தைகளை நாமே அடிக்கலாமா? நாமளே கொள்ளலாமா? அதனால பயம் என்று அவன் என்ன பண்ணாலாம், பெருமாள்கிட்ட சொல்லிட்டு பெருமாளுடைய ரெண்டு புஜத்தையும் இருக்க பிடிச்சுட்டாலும், பெருமாளுடைய புஜங்கள் இரண்டு தோல்வியையும் பிடிச்சுட்டாங்கனாக்கா என்ன ஆகும்? அப்போ தனுசுல அம்ப கோத்தி எடுத்து பிரயோகம் பண்ண முடியாது. அப்படி பண்ண முடியாட்டா என்ன ஆகும்? ஸ்ரீராமனால ஒரு மிருகத்தை கூட அரிக்க முடியல, ஒரு மிருகத்தை கூட அரிக்க முடியல. அதனால எல்லாம் தப்பிச்சு ஓடி போயிடுச்சு. பிராட்டிக்கு ஆனந்தம் தாவலையா? ஆனந்தமே தாவலை அங்கோ ஆனந்தமா? நம்ம குழந்தைகள்லாம் தப்பிச்சு போயிடுச்சு. இதை கரெக்டில் வேற என்ன வேணும்? ஒரு பிராட்டிக்கு தாயா இருக்கு, அப்படிப்பட்டவளை எப்பொழுதையும் வந்து அரிச்சுட்டு இருக்கான். நம்ம கிட்டயோ எப்பொழுதும் சௌஹார்தத்தோட இருக்கான், நம்ம கிட்ட பிரீதியா இருக்கான், பிராட்டியோட சேர்ந்து இருக்கான். அதனால அவனுடைய பிரசாதம் இருக்கு பாருங்க, அந்த பிரசாதம் எப்பொழுதும் பிரசாதம்னா பிரீதி. அது நமக்கு எப்பொழுதும் கிடைக்கும். என்ன பண்ணலாமோ, நாம் பண்ண வேண்டியது இதுதான், அவனுடைய திருவடியில எப்பொழுதும் விழுந்து கிடக்கணும். பகவானே கதி அப்படின்னு எப்பொழுதும் விழுந்து கிடக்கணும். அப்படி விழுந்துட்டோம்னாக்க அவன் ஏன் நம்மளை படுத்த போறான்? அவனுக்கே அதான் ஆசை, அஞ்சரின் யஜமானகன்றான். அதனால நம்ம என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, என்ன அவனுக்கு அனுகூலமான நம்ம நடக்க ஆரம்பிச்சுட்டோம்னாக்க அந்த பக்தி யோகனுக்கு போறோம், நம்ம பக்தி பண்றமே, அதனாலேயே பெருமாள் ஒவ்வொரு தோழத்தையும் கலைஞ்சு விட்டுடுவேன். ஒவ்வொரு தோழத்தையும் வந்து கலந்து விட்டுறது. அப்படி கலந்து விட்டுட்டாக்கா நமக்கு என்ன கஷ்டம் வரப்போகுது? அதனால எல்லாரும் என்ன பண்ணணும்? இந்த ராஜா கிட்ட எப்படி எல்லாரும் இருப்பாளோ அந்த மாதிரி நாமளும் இருக்கணும். ராஜா கிட்ட இவெல்லாம் இருப்பா, அந்த மாதிரி பகவான் கிட்ட நாம இருக்கணும். அவங்கிட்ட நமக்கு என்ன முடியுமோ, சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட வைகள் அனுதாபா உபரமாது பிராயஸ்தித்துவன் முகத்ததாக பிராயஸ்தித்தஸ்ய கரணாது. நாலு தசம் சொல்லிருக்க சுவாமி தேசிகன். அனுதாப்பா, ஐயோ நான் இங்க தப்பு பண்ணிட்டேன்னு கஷ்டப்படணும். உபரமா, நம்ம அதனால நான் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லணும். பிராயஸ்தித்துவன் முகத்ததாக, நம்ம இந்த தப்பு பண்ணிடமே, இந்த தப்புக்கு
பிராயசித்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல உண்மகமா இருக்கணும், அதாவது பிரயத்தனத்தோட இருக்கணும். கடைசியில பிராயசித்த கரணாத்து பிராயசித்தையே அனுப்பிச்சிடணும். அப்படி பண்ணிட்டு உடனே நம்ம பாபங்கள் எல்லாம் போயிடணும். எந்த நம்ம அதுதான் நிரந்தரம், நம்ம பாபங்கள் எல்லாம் போயிடணும்னு நிரந்தரம். அதுக்கு ஏதோ ஒரு யாகத்தை எதிர்பார்க்கணும், கையை கொடுத்துனேன் நாராயணி சேவிச்சுட்டு போயிடுவேன், நாராயணான்னு சொல்லிடுவேன், கோவிலுக்கு போயிட்டு வாங்க, வளைக்கேத்துட்டு வாங்க, பழத்தை சாப்பிட்டீங்க, ஜலத்தை சாப்பிட்டீங்க, ஏதோ ஒண்ணும் இப்படி ஏதாவது ஒரு வியாதம், அந்த வியாதத்தினால்தான் நமக்கு எல்லாமே அமையும். அதனால அத்தை பண்ணு, அப்படி பண்ணிட்டாக்கா நமக்கு எல்லாம் சுலபமாக முடிஞ்சிடும். ஆகவே இந்திரிய நிகிரகம் முக்கியம். அந்த இந்திரிய நிகிரகம் இல்லாததுனால நம்ம எத்தனையோ தவறுகள் பண்ணுகிறோம். அந்த தவறுகளுக்கெல்லாம் எந்திரமான நம்ம பேர்ல சீற்றத்தை அடைகிறான், சிக்ஷச்சி நிகிரகம் பண்ணி அந்த தவறுகளை களைய பார்ப்பான். அப்ப நாம் என்ன பண்ணணும், அவனுக்கு வேண்டிய நம்ம பண்ண தப்புக்கு அனுகுணமான பிராயசித்தங்கள், அதுவும் சாஸ்திர சித்தமானது, இது உபாதையும் இது அனுபாதையும் அப்படின்லாம் தெரிஞ்சுண்டு நம்ம பண்ணினோம்னாக்க, அப்போ அவனுடைய பிராட்டியோடு சேர்ந்த அவனுடைய சௌஹார்த்தத்தினால பிரதிபந்தம் எதுவுமே தடையே இல்லாமல் அவனுடைய பிரசாதம் நமக்கு வந்துடும், அதை நாம அடையணும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சாதிச்சு சவலேபியன் இந்த அதிகரணத்தை தலை கட்டுறார். இதை பாருங்க, பிரஜாஸ்வாபராதாக பிரபும் அனுதபனே லோகசித்தை உபாயை ஆத்மார்கை அர்த்தயந்த கிரமசமிதருஷ தஸ்ய சேவாம் லபந்தே யுத்தம் நஹ சாஸ்திரசித்தை இதம் அனிதமிதி ஸ்வாதிகாரை விபக்தைஹி நிஷ்பத்யூஹ பிரசாதஹ நிருபதிசூதஹ ஸ்ரீதரஸ்ய அதிகம்யஹ அப்படின்னு ஸ்லோகம் சாய்க்கிறார். பஜ்ஞாதுஸ்வபராதாஹ, தன்னுடைய அபராதங்களை பண்ணா தெரிஞ்சின்றன. முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, யாரா இருந்தாலும் சரி நம்ம தவிர நாம தெரிஞ்சுக்கணும். நானே தான் ஆயிடுகேன் நேற்று சொன்னே அந்த மாதிரி நம்ம தப்ப நாம தெரிஞ்சுக்கணும். பிரத்யாரமே என்ன பண்ணலாம் தப்பு, ஆனா நாம என்ன தப்பு பண்ணிடணும் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுட்டாக்க அப்ப என்ன பண்ணுவோம், ஒரு ராஜா கிட்ட நம்ம வந்து தப்பு பண்ணிடுவோம்னாக்க அனுத்தப்படை பசாத்தாப்பாங்க, ஐயா நம்ம தப்பு பண்ணிட்டோமே தப்பு பண்ணிட்டுமே கஷ்டம் வரும் அனுத்தாப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவோம், லோக சித்தை இந்த உபாயங்கள்னால நம்ம ராஜாவானவன் சந்தோஷப்படுவான். அதனால லோகத்தினால தெரிஞ்ச உபாயங்கள், ஒரு ராஜாவுக்கு பழங்கள்லாம் பிடிக்கும், இன்னொரு ராஜாவுக்கு தர்மத்தை அனுஷ்டிச்சா பிடிக்கும், இன்னொரு ராஜாவுக்கு கோயிலுக்கு பண்ணா பிடிக்கும், எத்தனையோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு பிடிக்கும். அதெல்லாம் அந்த உபாயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். அதனால இந்த ராஜாவுக்கு இந்த கர்மாவை பண்ணாக்க பிடிக்கும், இதை பண்ணனா போறோம் அவன் திருப்தி அடைஞ்சிருவான். ஒருத்தனுக்கு பழம் பிடிக்கும், ஒருத்தனுக்கு புஷ்பம் பிடிக்கும், ஒருத்தனுக்கு அர்ச்சனை பிடிக்கும், ஒருத்தனுக்கு ஸ்தோத்திரம் பிடிக்கும், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நோக்க வகை பின்னர்ச்சி. அதனால அந்த மாதிரி அவன் என்ன பண்ணுவா, இந்த மாதிரி அர்ச்சனை பண்ணுவா. ஆத்மாரை அதாவது என்னால முடிஞ்ச உபாயங்கள், அவனுக்கு எது பிடிக்கும் அதுல எத்தனையோ உபாயங்கள் இருக்கு, அந்த உபாயங்கள் என்னால முடிஞ்சது எனக்கு தகுந்தது, அதுல எது பண்ணா அவனுக்கு திருப்தி வரும், அந்த மாதிரி பண்றது, அப்படிப்பட்ட உபாயத்தினால அர்ச்சனை பண்றது. இந்த மாதிரி பண்ணின அர்ச்சகரித்த அப்ப என்ன ஆகும், கிரம சமித்த கிரமமாக நம்ம பண்ற உபச்சாரங்கள்னால உபாயங்கள்னால ஒரே நாள்லயே முடியாது, கொஞ்ச நாள் ஆகும். கொஞ்சம் படிப்படியாக ருஷக கோபம் குறைஞ்சு, அவனுக்கு கோபம் குறைஞ்ச உடனே தசிய அந்த பிரபுவனுடைய சேவாம் அவனுக்கு பண்ண வேண்டிய கேள்விகளை லபந்தே அடைகிறார்கள். இது லோகத்துல யுத்தம் இவ்வாறாகவே
நாமெல்லாம் எப்படி சேதனர்கள், எம்பெருமானுக்கு அதீனமானவர்கள். எம்பெருமானுக்கு அதீனமானவராக போயிடுவே நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவனுக்கு பிரீதியே பண்ணணும், அவனுக்கு அனுகூல விருத்தியே நாம் வச்சுட்டு இருக்கணும், பிரதிகூல விருத்தியே வரக்கூடாது. ஆனால் லோகத்தில் அப்படிதான் நம்ம தப்பு பண்ணிருக்கோம். தப்பு பண்ணாக்க என்ன சேதனங்களான நமக்கு சாஸ்திர வித்தை, அதுக்கு சமாதானங்கள் தஸ்மா சாஸ்திரம் பிரமாணம்ன்ட்டு காரியா காரியம் இது பண்ணணும் இது பண்ணக்கூடாதுன்றதுக்கு சாஸ்திரம் தான் நமக்கு பிரமாணம். அந்த சாஸ்திரம் சொல்றதை கேட்டுதான் நாம நடந்துக்கணும். அதனால அந்த சாஸ்திரங்கள் சொல்றது இதம் அனிதம் அப்படின்னு, இதம் இது ஹேயம் இது உபாதேயம் இதை பண்ணணும் நாம, அனிதம் இது ஹேயம் இது பண்ணக்கூடாது. என்ன நம்முடைய தர்மத்தை தான் நாம பண்ணணும், இன்னொருத்தருடைய தர்மத்தை அவதான் பண்ணணும், நாம பண்ணக்கூடாது. அதனால அந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி கிரமத்துல நாம அனுப்பிக்கணும். அப்படி அனுப்பிச்சாக்க எப்படி சுவாதிகாரை அவாவாளுடைய யோகிதைகள், எனக்கு என்ன யோகிதை, நான் பிராமணன், என்னால யாகம் பண்ண முடியும், என்னால தபஸ் பண்ண முடியும், என்னால சந்தியாகம் பண்ண முடியும், அதுதான் ராஜாவானாக்க நாலு பேரு தானம் கொடுக்க முடியும், ரட்சிக்க முடியும், அதெல்லாம் அவனால முடியும். ஒவ்வொருத்தருக்குரிய யோகியதா இருக்கு, அந்த யோகிதையை இட்டுதான் அவா வாழ்க்கை நல்லது ஒவ்வொரு காரியங்களும் பண்ண முடியும். அதுவும் விபத்தை பிரிக்கப்பட்டிருக்கு. என்ன பிரிக்கப்பட்டிருக்குது அப்படின்னாக்க, இனி இந்த தர்மங்கள்லாம் பிராமணாளுக்கு, இந்த தர்மங்கள்லாம் க்ஷத்திரியாளுக்கு, அது மாதிரி இந்த தர்மங்கள்லாம் பிரம்மச்சாரிக்கு, அந்த தர்மங்கள்லாம் விவசாயிக்கு, எப்படி ஒவ்வொரு ஒரு ரீதியினால சாஸ்திரங்கள் ஒவ்வொரு வர்ணத்துக்கும் ஒவ்வொரு ஆசிரமத்துக்கும் பிரிச்சு கொடுத்துருக்கு, வியவஸ்தை பண்ணிருச்சிருக்கு. அந்த வியவஸ்தையை நம்ம மீறவே கூடாது, இதான் நம்முடைய சுரூபம். இப்படி ஒவ்வொரு வர்ணத்துக்கும் ஒவ்வொரு ஆசிரமத்துக்கும் எது எதை வியவஸ்தை பண்ணியிருக்காளோ அந்த வியவஸ்தை பண்ணப்பட்ட கர்மாக்கள் அவைகள் தான் நமக்கு உபாயங்கள், அவைகளே பிராயசித்தங்கள். என்ன அர்த்தம், அவனுக்கு அனுகூலமா இருந்து அவனுக்கு வேண்டிய கர்மாவும் அனுப்பிக்கணும், அவனுக்கு பிடிச்ச வந்து அனுப்பிக்கணும். அப்படி அனுப்பிக்கலாம்க்க நமக்கு நம்ம வேலை அவனுடைய சிக்ஷம் நிறைய இருக்கும், அந்த சிக்ஷம் வரக்கூடாதுன்னாக்க அவனுக்கு அனுகூலமாக இருந்து அவனுக்கு பிரீதிகரமான செயல்கள் பிராயசித்தங்கள் அதெல்லாம் பண்ணணும். கீர்த்தனம் பண்ணலாம், ஸ்மரணம் பண்ணலாம், நோயத பக்தி பண்ணலாம், எப்பொழுதும் அவனை தியானம் பண்ணலாம், அவனுக்கு பிடிச்ச கர்மாக்களை அனுப்பிக்கலாம், சிவன் நாராயணன் டீச்சர் போன் சங்கல்பம் பண்ணிட்டு எல்லாத்தையும் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணணும். இப்படி பண்ணா என்ன ஆகும்னா ரொம்ப நல்லது கிடைக்கும். என்ன நல்லது கிடைக்கும், நிஷ்பிரத்யோகன்னு அர்த்தம் பிரதிபந்தகங்கள் விரோதிகள் அதெல்லாம் போயிடும். என்னது நமக்கு எது நமக்கு பண்ண நமக்கு பண்ண பண்ணி பாபங்கள் தானே அவைகள்லாம் நிவர்த்தமாயிடும், எல்லாம் போயிடும். அப்படின்னா கர்மாக்கள்லாம் அனுப்பிச்சாக்க ஹதயத்தில் இருக்கக்கூடிய காலுஷ்யம் தோஷங்கள் மனசில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அவைகள் அனைத்துமே போயிடும். அப்படி போயிட்டாக்க என்ன ஆகும், நிருபதி செய்வதாக ஒரு காரணத்தினால நம்ம கிட்ட வாசல் இல்லை, காரணம் இல்லாமலே ஒரு வாசல் இல்லை. நம்ம குழந்தைகிட்ட நமக்கு எதுக்கு வாசல் உண்டாச்சு, இதெல்லாம் என் குழந்தைகள் ஒரு ஆசை, அந்த மாதிரி எம்பெருமானுக்கு நாம் என்ன அவனுடைய குழந்தைகள், அவனுக்கு நம்ம எல்லாம் சரி, என் சரீரத்தை நானே வச்சுக்கணும்னா அந்த மாதிரி தான் என் உடம்பு பார்த்துட்டேன், என் உடம்பையும் நான் சுகம் வேணும். அந்த மாதிரி தான் பகவான் நம் அவனுக்கு உடம்பு நாம இல்லாம் அவனுடைய உடம்பாக நமக்கு எல்லாம் கஷ்டம் அவனுக்கு ரொம்ப வேணாம். ஆனால் நிரூபத்தி சொல்வதாக ஒரு உபாதி இல்லாமலேயே ஒரு காரணம் இல்லாமலேயே அவனுக்கு நம்ம வேறு அப்படி ஒரு சௌஹார்த்தம் இருக்கு. பூதம் சர்வபூதானம் அனைத்து பூதங்களுக்கும் இவன் சௌஹார்த்தத்தோடு இருக்கக்கூடியவன் எந்திரமான் அப்படின்னு இருக்கு. ஆனால் அவனுக்கு காருண்யம் இருக்கு, சௌலபியம் இருக்கு, சௌசல்யம் இருக்கு, அதுக்கெல்லாம் தேவையான சாமித்வம் பரத்துவம் அதெல்லாம் இருக்கு.
இப்படி இருக்கிறதுனால அவனுடைய பிரசாதம் எனக்கு கிடைக்கும். அது மட்டுமா, ஸ்ரீதரஸ்ய பிரசாதம், பெருமாளுடைய பிரசாதம் இல்லையா, பிராட்டிய தரிசன்றான எப்பொழுதும் அவனுடைய பிரசாதம் கிடைக்கும். என்ன இது தேசியனுடைய படம் கண்டும் தேசியன் எங்கெடுத்து போடுவேன். ஸ்ரீதரஸ்ய பிரசாதம் நமக்கு சௌஹார்தத்தோட அவருக்கான என்ன அர்த்தம், அவருடைய கண்டாறு நம்ம பேர பட்டு இருக்கு. அதனாலதான் அவனுடைய கண்டாறுனால அவனை எழுந்துள்ள பண்ணிட்டு இருக்கான். எப்பொழுதா அவன் எழுந்துள்ள பண்ணிட்டு இருக்கான். என்ன தனக்கு மேல ஒத்தி பிராட்டி பக்ஷஸ்வரத்துல அவ்வளோ பெரிய பிராட்டி, ரெண்டு பக்கமும் உபயநாச்சுவார்கள், திருவடிகள் கீழே பாதுகாதேவி, இதுதான் போதுன்னு பார்த்தாக்கா ஹதயத்துக்குள்ள தயாதேவி. இத்தனை பிராட்டிமார்களும் ஒன்னா பிடிச்சி உலுக்கி உலுக்கி எடுத்தா மதம் பிடிச்ச யானை அத்த பெண்யான பார்த்துட்டீங்கன்னாக்கா எப்படி மதம் அடைஞ்சிருந்தோம். அந்த மாதிரி பெருமாளுக்கு அந்த போதெல்லாம் போய் அவளை பரிபூர்ணமா அனுகரிச்சுடுவான். அதனால ஸ்ரீதரஸ்ய பிரசாத நிகழ்நோக்க மாட்டா, அவளுக்கு கோபமே கிடையாது. அனுகிரகமையும் வந்து நித்தியம் அஜ்ஞாத நிற்கிறான் சுவாமி சேர்க்கிறார். அனுகிரகமையா இருக்காவோ நிகழும் அண்ணனா இன்னும் தெரியாதான். அந்த மாதிரி பிராட்டி இருக்கா, அவ சர்வலோக மாத்தா, அவளை போய் வருஷத்துல வச்சுட்டான். இது எப்படின்னாக்கா பெருமாள் தண்ட நடத்தம் அவனுக்கு இருக்கு, எல்லாரையும் சிக்ஷை பண்ணணும் அப்படின்னு கிளம்பினானான். வழியில போய் வச்சுன்னு சொல்லணும் பார்த்துக்கிற அவனை வருஷத்துல வச்சுட்டான். அவன் வருஷத்துல இருக்கா, இப்போ அவனை மீறி யாரையாவது தண்டிக்க முடியுமா? தண்டிக்கவே முடியாது. அவன் சொல்லிட்டா போறோம், உடனே கேட்டுதான் ஆகணும். அதனால அப்படிப்பட்ட வக்ஷஸ்திரத்துல இருக்க, அதனாலதான் அவன் புருஷோத்தமனா மாறிட்டான். அப்புறம் தத்தேஜா ஜனகாத்திரா விளையாட்டு இருந்ததுனாலதான் அவன் புருஷோத்தமனா போயிட்டான். அவனுடைய பிரசாதம் அதிகம், முதல்ல சம்பாரிச்சுக்கணும். நிறைய நம்ம தப்பு பண்ணினாலும் நாம என்ன பண்ணணும், இந்த தப்பெல்லாம் பண்ணவே இந்த தப்புக்கு இத மாதிரி பிராயசித்தாதிகள் அதெல்லாம் பண்ணி பிராட்டியோடு கூடின எந்திரமா அவனுடைய கோபங்கள்லாம் போய் அனுகிரகத்தை சம்பாதிச்சு பிரசாதம் வந்துடும். அது முதல்ல அது வரணும். அது வந்தாதான் அவன் பிரசங்கிட்டான்னு அர்த்தம். ஆகிட்டாக்க நமக்கு இனிமேல் ஏற முகம்தான், இறங்க முகமே கிடையாது. தஸ்மின் கிமலப்யம் பகவதி பிரசன்னே ஸ்ரீநிகேதனே அப்படின்னு பெரியவர் சொல்றாளா. பகவதி பிரசன்னே, பகவதி ஸ்ரீநிகேதனே பிரசன்னே, பிராட்டிக்கு வாசஸ்திரமா இருக்கக்கூடிய பகவான் அவன் கணக்கே நமக்கு பிரசன்னாயிட்டான்னு வச்சுக்கோங்க. கிம் அலப்யம், நமக்கு எது கிடைக்காது, எல்லாம் கிடைச்சிடுமே. அவன் பிரசன்னாவனா, அப்பா பிராட்டி பக்கத்தில் இருக்கணும், நாம அனுகூலமா இருக்கணும், எல்லாம் ஒன்னா எல்லாம் கிடைச்சிடும். அதனால இந்திரிய நிக்கிறோம் வச்சுக்கோங்க. கோபப்பட வேண்டாம், தாபப்பட வேண்டாம், எந்த கஷ்டமும் வரக்கூடாது. நமக்கு மனுஷா எப்படிப்பட்டவன் பார்த்துட்டு இருக்கோம். கொண்ட வேண்டிய மக்களுக்கு சுற்றத்தவர்களும் கண்டதோடு பட்டதெல்லாம் காதல் மட்டும் யாரும் இல்லை. நம்ம சாய்க்கிறேன் இதெல்லாம் காதல என்ன, பந்துக்களோ வேண்டியவாளோ எல்லாருமே நம்ம யோகம் பண்ணுவோம். ஆனால் அவன் தான் தீர்க்க பந்து, ஆச்சாரியனும் பகவானும் தான் தீர்க்க பந்து, அவன் தான் நமக்கு வேண்டிய நல்லதெல்லாம் பண்ணுவான். அதனால அதை பண்ணுங்க, அப்படி பண்ணி இந்த மாதிரி நல்லதை அடையணும், எந்திரமாவுடைய பிரசாதத்தை அடையணும், அதுக்குதான் இந்த அதிகாரமே வந்திருக்கு அப்படின்னு கேட்கிறேன். சொல்லத்தை பாருங்க, பிரஜாத சுவாதராதாக பிரபு மனு தபனே லோக வித்தைருபாயை ஆத்மாரை அர்ச்சயந்த கிரமசவித ருஷ தஸ்ய சேவாம் லபந்தே வித்தன்ன சாஸ்திர சித்தை இதம் அனிதமிதி சுவாதிகாரை விபக்தை நிஷ்பிரத்யூக பிரசாத நிருபதி சுகிருதா
ஸ்ரீதரத்யாதிகம்யான். இந்த இதுல ஒரே ஒரு ஸ்லோகம் இருக்கு, ஒரே ஒரு சூத்திரம். அந்த சூத்திரத்தையும் இப்ப சேர்த்துள்ளார். சமதமாச்சுதே ததாபித்து தப்பிதே தலங்கதையா தேசாமபி அவசிய அவசியத்வாத். இது இந்த ஒரே ஒரு சூத்திரம், பெரிய சூத்திரம். அது என்ன பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் சொல்றோம். இந்த பிரம்ம வித்யா அர்த்தம் இருக்கானே, இவன் எப்படி இருக்கணும் தெரியுமா? சமத மாதிரி உபயத்தியா, வழி இந்திரியம், உள்ளிந்திரியம், இதெல்லாம் அடக்கினவனா இருக்கணும், அதோட சேர்ந்தவனா இருக்கணும். சமத மாதிரி உபயத்தியா, அதோட சேர்ந்தவனா இருக்கணும். அப்படி இருந்தால்தான் இதனால இதை அடைய முடியும். இதை அடைய முடியும், இந்த பிரம்ம வித்தியைய பூர்ணமா அடைய முடியும். அதோட சேர்ந்து இருக்கும்படிய இருக்கணும் இவன். ஏன்னா ததங்கத்தையா தேசாமபி, இந்த சமதமாதிகள் இருக்கு, ததங்கத்தையா அந்த பிரம்ம வித்தியைக்கு அங்கங்களாக விதிக்கிறார். விதேகே தத்விதேகே, அவைகள் அவைகளுடைய விதி இருப்பதால் இதற்கு தஸ்மாதேவம் இது சாந்த தாந்த உபரத திதிக்ஷு சமாஹிதோ பூத்வ ஆத்மன்யேவ ஆத்மானம் பஷ்யேத். இப்படிப்பட்ட பிரம்ம வித்யானிஷ்டன் இப்படி அறிஞ்சவன் சமதமாதிகளை உறையவனாக, அதாவது உள்ளேந்திரியம் வெளியேந்திரியத்தை அடக்கியவனாக, அதனால் உபரத காமிய கர்மாக்கள்லாம் பண்ணாம இருக்கணும். திதிக்ஷு, திதிக்ஷுன்னு அர்த்தம் பொறுமைசாலியா இருக்கணும். அவன் சமாஹிதாக மனசு சமாதி பண்ணணும், அடக்கி வச்சிருக்கணும்னு அர்த்தம். எதிரையும் பத்தி பார்ப்பார். அப்படி இருந்து ஆத்மானம் ஆத்மன் ஏவ ஆத்மானம் பசிய, தன்னிடத்திலேயே எல்லாத்தையும் இது பண்ணணும் அப்படின்னுட்டு. அதனால இந்த மாதிரி இருக்கணும், அது மாதிரி பண்ணணும். அதை கட்டாய் அனுட்டானம் பண்ணணும். அது தேசாமதி அவசிய அனுப்பேத்தார், அவைகளை கூட அவசிய அனுப்பிக்கேதான் ஆகணும். ஏன்னா சமணவாதிகள் இப்படி ஸ்பஷ்டமா சொல்லிடுச்சு. ஏன் வித்யாநிவர்த்தி, அப்பதான் இந்த பிரம்ம வித்யானது பூர்ணமா முடியும். அதனால என்ன பண்ணணுமா அப்படின்னா, கரண வியாபாரம் இந்திரிய வியாபாரம்னா எங்க அடக்கணும்? லௌகிக விஷயங்கள்ல அடக்கணும். அதே வைதிக விஷயங்கள்ல அப்ப விகிதமான கர்மாக்கள் யாகாதிகளை பண்றான், அப்போ அவைகள்லாம் தோஷம் இல்லை. அவிகிதமான விஷயங்கள்லாம் அதெல்லாம் அடக்கணும், அதுதான் முக்கியம். அப்படி பண்ணினாத்தான் எம்பெருமானுடைய ஆராதனம் சித்திக்கும், அதனாலதான் அவனுடைய பிரசாதம் வரும். அது எல்லா ஆசிரமங்களுக்கும் சமமானது, எல்லா ஆசிரமங்களுக்கும் அவைகள் சமமானவைகள் சமணவாதிகள். அப்படி பண்ணாதான் பிராட்டியோட கூடின எம்பெருமானுடைய இது அடைய முடியும். பிரசாதத்தை அடைஞ்சி நாம நல்ல பலனை அடையலாம். இல்லாத போனாக்கா நமக்கு இந்த பலனே வராது. ஆகவே எல்லா பிரம்மவித்யானஸ்தானம், எல்லா ஆசிரமிகளும், எல்லா வர்ணத்தவர்களும் அவாவாவுக்கு ஏத்த மாதிரி கர்மாக்கள் அனுப்பிக்கணும், சமதமாதிகளை அனுப்பிக்கணும், அவாவுடைய வர்ணாட்சம தர்மங்களை அனுப்பி சென்றிருக்கணும் அப்படின்றத இந்த சூத்திரத்தினால, இந்த அரிஜனத்தினால, இந்த ஸ்லோகங்களினால சாதிச்சு முடிச்சேன். கவிதார்க்கிய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஜாய வேதாந்த குரவே நமஹா.